கடிதம் மட்டுமல்ல, கடிதத்துக்கு வர்ற கவருக்கு மேல இருக்கிற முகவரி இருக்கு இல்லையா, டூ அட்ரஸ், அதையே ஹிந்தியில் எழுதுறான். தபால்காரர் அழைத்து கேட்டேன், உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு. அவர் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சொன்னார், தெரியாது சார் அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு என் வீட்டில் கொண்டு வந்து போட்டேன்னு, சார் இந்த ஏரியாவில் ஹிந்தியில் எது வந்தாலும் உங்கள் வீட்டில் தான் சார் கொண்டு வந்து போடணும். ஹிந்தி மொழியினுடைய முதல் கல்வெட்டு, ஹிந்தி மொழியினுடைய முதல் கல்வெட்டு ராஜஸ்தானிலோ பீகாரிலோ குஜராத்திலோ பாராளுமன்றத்துக்கு பக்கத்திலோ அல்ல, ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு மகாபலிபுரத்தின் புலிவால் குகைக்குள் இருக்கிறது. உன் முதல் எழுத்தையே காப்பாற்றி வைத்திருக்கும் நிலம் தமிழ் நிலம் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மொழியை அடக்குமுறை கருவியாக பயன்படுத்துவது மிக மிக ஆபத்தானது. அடக்குமுறைக்கு எத்தனையோ கருவிகள் இருக்கிறது, அந்த கருவிகள் எல்லாம் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட மொழி என்ற கருவியால் ஏற்படுகிற பாதிப்பு அதிகம். இந்த மாநாடு, இந்த மேடை வரலாற்று சிறப்பு மிக்க மேடை என்று சொல்லுவதை விட வரலாற்றால் அமைக்கப்பட்டதொரு மேடை. ஈராயிரம் ஆண்டு தமிழகத்தினுடைய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மொழியின் மேலாதிக்கத்துக்கு எதிராக ஈராயிரம் ஆண்டுகளாக சமரசமற்ற சமர் புரிந்து கொண்டிருக்கும் ஒரே மொழி தமிழ் மொழி என்பதால் அந்த வரலாற்று தொடர்ச்சியினுடைய மேடை இது. இந்த ஈராயிரம் ஆண்டில் ஆயிரம் ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் சமஸ்கிருதத்தையும் வடமொழியையும் தான் ஆதரித்தார்கள். ஆட்சியாளர்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆதரித்த பொழுதும் வீழ்ந்து விடாத எம் தமிழ் மொழி அமித்ஷாவுக்கால் வீழ்ந்து விடும் என்பதை முழங்குகிற ஒரு வரலாற்று மேடை இது. அது மட்டுமல்ல, இந்த நூற்றாண்டில் ஹிந்தி திணிக்கப்பட்ட பொழுது, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஹிந்தி திணிக்கப்பட்ட பொழுது, ஹிந்தியின் வழியாக நீ திணிக்க முயல்வது ஹிந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதமும் சமஸ்கிருத பண்பாடும், எனவே எங்கள் உயிர் போனாலும் ஹிந்தி திணிப்பை அனுமதிக்க மாட்டோம் என்று இந்திய துணைக்கண்டத்தில் முதன் முதலில் முழங்கிய தந்தை பெரியாரினுடைய மண் இது. தாளமுத்து நடராஜனில் துவங்கி 70 ஆண்டு காலம் மொழிக்காக உயிர் நீத்த அப்பழுக்கற்ற மகத்தான தலைவர்களுடைய மண் இது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக 1952 சென்னை மாகாணத்தில் கர்நாடகம், கேரளம், ஆந்திரம், தமிழகம் உள்ளிட்ட சென்னை ராஜதானியில், சென்னை மாகாணத்தில் மாகாண மொழியாக ஆட்சி மொழியாக எது இருக்க வேண்டும் என்ற குரல் வந்த பொழுது, இந்திய துணைக்கண்டத்தில் அன்றைக்கிருந்த எந்த மாகாணத்திலும் எந்த அரசியல் கட்சியும் எடுக்காத ஒரு முடிவை சென்னை மாகாணத்திலே ஒரு அரசியல் கட்சி எடுத்தது. அது என்ன தெரியுமா, இந்த 5 மாநிலங்களையும் இன்றைய 5 மாநிலங்களையும் இணைத்த சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்றத்தில் எந்த மொழி பேச வேண்டும், ஆங்கிலமா ஹிந்தியா என்ற கேள்வி வந்த பொழுது, ஆங்கிலமும் அல்ல ஹிந்தியும் அல்ல, சென்னை மாகாணத்தில் எங்கள் கட்சி உறுப்பினர்கள் எங்களின் தாய்மொழியில் தான் முழங்குவார்கள் என்று சொல்லி முதன் முதலில் கன்னடத்தில், தெலுங்கில், மலையாளத்தில், தமிழில் முழங்கிய கம்யூனிஸ்டுகள் இந்தியா மொழி வழியில் உயர்த்தி பிடித்த அந்த வரலாற்றின் தொடர்ச்சி இந்த மேடை. இந்த மேடை வரலாற்று சிறப்பு மிக்க மேடை அல்ல, வரலாற்றினுடைய தொடர்ச்சியான மேடை. 1968 நாடாளுமன்றத்தில் ஆட்சி மொழி திருத்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அதன் மீதான விவாதத்தை தமிழகத்திலே நடத்திய, அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் நடத்திய பொழுது மகத்தான 2 தீர்மானங்களை முன்மொழிந்த மகத்தான தலைவர்கள், எங்களுடைய அன்பிற்கும் பெருமைக்கும் உரிய தலைவர்கள் காலம், அவர்கள் சொன்ன கருத்து எவ்வளவு சரி என்பதை இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. மும்மொழி திட்டம் இல்லை, இருமொழி திட்டம்தான் என்று அன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்திலே பேசிய எங்கள் அன்பு தலைவர் சொன்னார், இருமொழி திட்டம் சரி, ஆனால் ஆங்கிலத்தை கட்டாயமாக்காதீர்கள், எங்கள் தாய்மொழியான தமிழை கட்டாயமாக்குங்கள் என்று முழங்கிய மகத்தான தலைவர், தமிழகத்தினுடைய அப்பழுக்கற்ற அரசியல் சிங்கம் தோழர் சங்கரையாவினால் கட்டமைக்கப்பட்ட இயக்கத்தினுடைய வரலாற்று மேடை இது.
வெறும் வெறும் இருமொழி திட்டம் மட்டுமல்ல, இந்திய அரசினுடைய மத்திய அரசினுடைய தேர்வாணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட வேண்டும் என்று இருந்த பொழுது, இல்லை, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மத்திய தேர்வாணையத்தினுடைய அனைத்து கேள்வித்தாள்களும் தமிழ் உள்ளிட்ட 14 தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்தியாவின் முதல் அரசியல் தலைவன் தோழர் சங்கரையாவும் ஏ பாலசுப்ரமணியமும் கனவு கண்ட கட்டியமைத்த வரலாற்று மேடை இது. இவ்வளவு பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான தமிழ் நிலத்தில், தமிழகத்தில் தமிழ் மொழிக்கு, தாய்மொழிக்கு கம்யூனிஸ்டுகளை விட உரிமை கொண்டாட யாருக்கு, எல்லோருக்கும் இருக்கிற உரிமையை விட ஒருபடி அதிகமான உரிமையோடு ஹிந்தி மேலாதிக்கத்துக்கு எதிராக, சமஸ்கிருத மேலாதிக்கத்துக்கு எதிராக ஈராயிரம் ஆண்டு போராடிய மரபின் தொடர்ச்சியாக செஞ்சட்டை படை நடத்துகிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாநாட்டில் இன்றைய சூழலில் தோழர்கள் எல்லாம் இங்கே மிக விரிவாக விளக்கினார்கள். இன்றைக்கு எவ்வளவு தூரம், இன்றைக்கு வந்து அமித்ஷா சொல்லுகிறார் இந்தியாவின் அடையாளம் ஹிந்தி என்கிறார், ஜப்பானுக்கு போய் பிரதம மந்திரி சொல்லுகிறார் ஹிந்தி வளர்ச்சியை பற்றி அக்கறையோடு ஜப்பானில் பேசுகிறார், இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்தில் கடந்த முதல் கூட்டத்தொடரில் 80-90% ஹிந்தியில் மட்டுமே நாடாளுமன்றத்தினுடைய நடைமுறைகள் இருந்தது. நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஒரு வார்த்தை கூட ஹிந்தி அல்லாத மொழியிலே பேசவில்லை, எல்லாமே ஆகிய நாகியதான், என்ன பேசுறாங்கன்னு 38 காதுல இயத்த காட்சி ஊச்சனது மாதிரி அடைச்ச காதோடு காது செவ்வு வீங்கி வெளியில் வந்ததை போல இருந்த ஒரு நிலையை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய மாற்றங்கள், இதுவரை இல்லாத மாற்றம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய அல்லது இந்தியாவினுடைய சட்ட வரைவுகள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு பின்புதான் ஹிந்தியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 1.5 ஹிந்தியில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகிறது. தலைகீழ் மாற்றம், அரசியல் சாசன சட்டத்தை தமிழிலே மொழிபெயர்க்கிற அளவுக்கு கலை சொல்லும் வேர் சொல்லும் கொண்ட முதல் இந்திய மொழி தமிழ் என்பதை இந்திய வரலாறு நிரூபித்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த மேடையில் நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல நண்பர்களே, அனைத்தும் இந்தி மயம். இந்த 1.5 இந்த 3 என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருகிற கடிதங்கள் ஹிந்தியிலே வந்து கொண்டிருந்தது. கடந்த 1 அடுத்த கட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது. என்னவென்றால், கடிதம் மட்டுமல்ல, கடிதத்துக்கு வர்ற கவருக்கு மேல இருக்கிற முகவரி இருக்கு இல்லையா, 2 அதையே ஹிந்தியில் எழுதுறான். போன வாரம் என் வீட்டுக்கு வந்து தபால்காரர் அந்த முகவரியை தபாலை கொடுத்தவுடன் கேட்டேன், என்ன இது ஹிந்தியில் எழுதியிருக்கு, எனக்கு தான் எழுதியிருக்குன்னா எனக்கு எப்படி தெரியும். தபால்காரர் அழைத்து கேட்டேன், உனக்கு ஹிந்தி தெரியுமான்னு. அவர் சுற்றுமுற்றும் பார்த்து விட்டு சொன்னார், தெரியாது சார் அப்படின்னார். அப்புறம் எதுக்கு என் வீட்டில் கொண்டு வந்து போட்டேன்ன, சார் இந்த ஏரியாவில் ஹிந்தியில் எது வந்தாலும் உங்கள் வீட்டில் தான் சார் கொண்டு வந்து போட முடியும். ஹிந்தி மொழியினுடைய முதல் கல்வெட்டு, ஹிந்தி மொழியினுடைய முதல் கல்வெட்டு ராஜஸ்தானிலோ பீகாரிலோ குஜராத்திலோ பாராளுமன்றத்துக்கு பக்கத்திலோ அல்ல, ஹிந்தி மொழியில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு மகாபலிபுரத்தின் புலிவால் குகைக்குள் இருக்கிறது. உன் முதல் எழுத்தையே காப்பாற்றி வைத்திருக்கும் நிலம் தமிழ் நிலம் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அது 9 அதற்கு 1300 அல்ல 1500 உட்பட்ட மொழியாக தமிழ் மொழி இருந்தது. அதே போல சமஸ்கிருதத்துக்கும் இந்த நெடிய வரலாற்றை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த நெடிய வரலாற்றை எல்லாம் குலைத்து போட்டுவிட்டு இன்றைக்கு ஒரு மொழியினுடைய மேலாதிக்கத்தை நிரூபிப்பதற்காக மற்ற மொழிகளை மொழியை கொண்டு அடக்குகிற ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. மொழியை அடக்குமுறை கருவியாக பயன்படுத்துவது மிக மிக ஆபத்தானது. உலக வரலாறு முழுவதும் சொல்லுகிற உண்மை என்ன தெரியுமா, அடக்குமுறைக்கு எத்தனையோ கருவிகள் இருக்கிறது. அந்த கருவிகள் எல்லாம் ஏற்படுத்துகிற பாதிப்பை விட மொழி என்ற கருவியால் ஏற்படுகிற பாதிப்பு அதிகம். ஏனென்றால் அது மொழியை மட்டுமல்ல, அது சார்ந்த பண்பாட்டை சீரழிக்கும், அது சார்ந்த சிந்தனை முறையை சீரழிக்கும். எனவே தான் இலங்கையில் 1.5 பேர் கொல்லப்பட்டதற்கு இணையாக 90,000 நூல் அளிக்கப்பட்ட யாழ் நூலகத்தின் கொடுமை இன்றைக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத துயரமாக இருப்பதற்கு காரணம் மொழியை அடக்குமுறை கருவியாக மாற்றுகிறார்கள். வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், எவன் மொழியை அடக்குமுறை கருவியாக மாற்றுகிறானோ அவனுக்கு எதிராக விடுதலையின் கருவியாக மொழியை மனித குலம் முழுவதும் மாற்றி இருக்கிறது. அந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக இந்த மேடை வரலாற்று பூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த மேடையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தோழர்களே, தாய்மொழி பாதுகாப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பு, தென் மாநிலங்களினுடைய மாநாடு,
இந்திய நாடு பல தேசிய இனங்களை கொண்டது. இதை அரசியல் சட்டமும் அங்கீகரித்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே அரசியல் சட்டத்தின் முதல் பிரிவு இந்தியாவை மாநிலங்களின் ஒன்றியம் என்று வரையறுக்கிறது. இந்த வரையறுப்பு இந்தியாவின் பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கிறது. எனவே தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் நாட்டின் பெருமை மிகு அடையாளமாக போற்றப்படுகிறது. நாட்டின் விடுதலைக்கு பின்னர் எண்ணற்ற போராட்டங்களுக்கு பிறகு மொழிவழி அடிப்படையிலான மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்தியாவின் மொழி பிரச்சனைக்கு முறையான தீர்வு காணப்படவில்லை. பல மொழி பேசும் மக்களை கொண்ட இந்திய நாட்டில் இந்தி மொழியை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்தது மட்டுமின்றி அம்மொழியை அனைத்து மாநிலங்களிலும் வலுக்கட்டாயமாக திணிக்கும் முயற்சிகள் இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தையும் மொழி வழியான மாநிலங்களையும் ஆர்எஸ்எஸ் பரிவாரம் அதன் ஆரம்ப காலம் தொட்டு எதிர்த்து வருவதை தனது தத்துவார்த்த நிலைப்பாடாக கொண்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே ஒரே நாடு ஒரே மொழி என்ற கோட்பாட்டின்படி இந்தியை வலிந்து திணிப்பதுடன் சமூகத்தை சமஸ்கிருதமயமாக்கும் நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருகிறது. இந்தி மொழி வளர்ச்சிக்கு பல நூறு கோடி ரூபாய்களை வாரி வழங்கும் மத்திய அரசு இதர மொழிகளின் வளர்ச்சியை பற்றி எல்லளவும் கவலைப்படவில்லை. சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் இந்தி உள்பட எந்த மொழியையும் கற்பது அவரது உரிமையாகும். ஆனால் இதர மொழி பேசும் மக்கள் மீது கட்டாயமாக இந்தியை திணிப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு அண்மையில் வெளியிட்டுள்ள தேசிய கல்வி வரைவு கொள்கையின் மூலம் இந்தி கொள்ளைப்புறம் வழியாக திணிக்கப்படுகிறது. ஒருபுறம் இந்தியை கட்டாயமாக திணிப்பதும், இன்னொரு புறம் அரசியல் சட்டம் 8வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 22 மொழிகளையும் புறக்கணிப்பதும் கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதாகும் என இம்மாநாடு சுட்டிக்காட்ட விரும்புகிறது. தாய்மொழி காப்பும் வளர்ப்பும் ஒரு மனிதனின் பிறப்புரிமை. பயிற்று மொழியாகவும் அந்தந்த மாநிலத்தில் அலுவல் மொழியாகவும் உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாகவும் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியை அரியணை ஏற்றுவதும் அரசியல் சாசனத்தின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளுக்கும் சமத்துவ அங்கீகாரம் வழங்குவதுமே இந்தியாவின் பன்முகத்தன்மையையும் ஒற்றுமையையும் பாதுகாத்திட உதவி செய்யும் என இம்மாநாடு வற்புறுத்துகிறது. இந்த சீரிய நோக்கத்தை நிறைவேற்றிட கீழ்கண்ட கோரிக்கைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் மாநிலங்களின் மாநாடு நாட்டு நலனிலிருந்தும் ஒற்றுமைக்கான அக்கறையிலிருந்தும் முன்வைக்கிறது. 1, தேசிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட எந்த ஒரு வகையிலும் மாநிலங்களின் மீது இந்தி திணிப்பதை இந்த மாநாடு கண்டிக்கிறது. அதே சமயம் எந்த ஒரு மொழியையும் யாரும் கற்பதற்கு எவ்வித தடையும் இருக்கக்கூடாது என்பதையும் இந்த மாநாடு உறுதிபட தெரிவிக்கிறது. 2, மத்திய ஆட்சி நிர்வாகத்தில் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் அனைத்திற்கும் சமமான வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நிதியும் வழங்குவதை மத்திய அரசு உத்தரவாதப்படுத்திட வேண்டுமென இம்மாநாடு கோருகிறது. 3, மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளிலேயே அனைத்து நிலை கல்வியையும் கற்பிப்பதற்கும் அலுவல் மொழி நீதிமன்ற மொழியாக அந்தந்த மாநில மொழிகளே விளங்குவதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அவசர கால நிலைக்கு முன்பாக இருந்ததை போன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டுமென இந்த மாநாடு கோருகிறது. 4, மாநிலத்தில் உள்ள மத்திய பொதுத்துறை நிறுவனங்களிலும் அலுவலகங்களிலும் அந்தந்த மாநில மொழிகள் பயன்படுத்தப்படுவதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். 5, மத்திய அரசால் நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுகளும் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளிலும் நடத்தப்பட வேண்டும். 6, நாடாளுமன்றம் மற்றும் மத்திய அரசு நிர்வாகத்தில் அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்தி மொழி மட்டுமே ஆட்சி மொழி என்பது கைவிடப்பட வேண்டும். இதற்கு ஏதுவாக அரசியல் சட்ட 17வது அட்டவணையில் உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் தாய்மொழியிலே பேசுவதற்கான உரிமையும் அதே சமயம் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். 8, அனைத்து மத்திய சட்டங்கள் அரசாங்க உத்தரவுகள் மற்றும் தீர்மானங்கள் அனைத்து தேசிய மொழிகளிலும் கிடைப்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டும். இந்தியாவின் பன்முகத்தன்மையை கணக்கில் கொள்ளாமல் இந்தி மொழியை பல்வேறு தேசிய மொழி தேசிய இனங்களின் மீது கட்டாயமாக திணிக்கும் பாஜகவின் முயற்சிகளை வன்மையாக கண்டிப்பதோடு அனைத்து தேசிய மொழிகளையும் சமமாக அங்கீகரிப்பதற்கான போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்து செல்ல முன்வருமாறு அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இந்த மாநாடு அறைகூவி அழைக்கிறது. நன்றி, வணக்கம்.